அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது 2021 கடைசி மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். முக்கியமான டிரான்சிட் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த பெயர்ச்சியால் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும்? இனி அடுத்து வரக்க பிறக்க இருக்கின்ற எதிர்காலம் 2022 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரலாம், நெக்ஸ்ட் இயர் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் 12 ராசிக்குமாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய பதிவுல போட்டிருக்கோம். ஸோ நீங்க நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவியில புத்தாண்டு ராசி பலன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சியாக குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசியிலே அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சினால பலவிதமான பலன்கள் ஏற்பட்ட போதிலும் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு பல நன்மைகள் நடைபெற இருக்கின்றது. கிரக அமைப்புகளை நம்ம முதல்ல டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு, பிளானட்டுடைய பொசிஷன் என்னன்றதை பார்த்துருவோம். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே சூரிய பகவான் விருச்சக ராசியில் இருக்கிறார். அந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். அந்த ராசிக்குரிய நாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானும் விருச்சகத்திலேயே இணைந்திருக்கிறார். அப்ப மீண்டும் செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை காலபுருஷனுக்கு 8வது இடமாக விளங்கக்கூடிய விருச்சகத்திலே நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்ல, சனி பகவான் மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அப்ப கால புருஷனுக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வீட்டிற்கு அங்கே சுக்கிரன் இணைந்திருக்கிறார். எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் ரிஷபம் மற்றும் விருச்சகத்திலே இணைந்திருக்கிறார்கள். அப்போ இப்படி மேலிருந்து வரிசையா வருவோம் என்று சொன்னால், லைனா வருவோம் அப்படின்னு சொன்னாக்கா, ரிஷபத்திலே ராகு பகவான், அதுக்கு அடுத்தபடியாக விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய், கேது, அதே போல தனுசிலே புதன், மகரத்திலே சுக்கிரன், சனி பகவான், மகர கும்பத்திலே குரு பகவான். அப்ப இங்க விருச்சகத்தில் வந்திருக்கக்கூடிய சனி, சூரியன், செவ்வாய், கேது மற்றும் கும்பத்தில் இருக்கக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். அடுத்து நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நெக்ஸ்ட் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த எதிர்காலம் கண்ணுக்கு தெரியும். அன்பு நேயர்களே, இன்னொரு வளர்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ் அல்லது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம், நீங்க எதை செய்பவராக இருந்தாலும் அதை பொறுத்தவரையில் நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்தடுத்து வர இருக்கின்ற காலங்கள் எல்லாம், வருங்காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல சிறந்த எதிர்காலமாக அமைய போகிறது. அந்த நல்ல சிறந்த எதிர்காலத்திற்கான ஒரு கிராண்ட் ஓபனிங் தான் இந்த டிசம்பர் மாதம். பொதுவாக சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து மகர ராசியில் சனியுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். சனியும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். ஆனால் அந்த பகை கிரகங்கள் இணைந்திருந்தாலுமே கூட காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப விதிப்படி நடக்க வேண்டிய திருமண வைபவங்கள், கர்மா பிரகாரம் நடக்க வேண்டிய ஆண்களுக்கான திருமணங்கள் நிச்சயமா நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அந்த செவ்வாய் சனி பகவானோடு சுக்கிரன் இணைகிறார். அதே போலதான் கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த குரு பகவான் தனக்கு 5, 7, 9 பார்க்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் வலுப்பெறுகின்றன. இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது பொதுவாக சொல்ல வேண்டும் என்று, ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே,
இந்த டிசம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஐந்தாம் அதிபதியாகவும் அதே சமயத்தில் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர், மகரத்துக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி யாரு? சுக்கிரன். அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கிர பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கின்றார். இது ஒரு கூடுதல் சிறப்பு. மகர ராசியை பொறுத்தவரையில நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்த மகரத்தில் சுக்கிரன் இணைந்திருக்கிறார், சனியோடு இணைந்திருக்கிறார் என்று. அதே போல விருச்சகத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் லாப ஸ்தான அதிபதி. நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியோடு இணைந்து விட்டார். அங்கு செவ்வாய் மட்டும் இருந்தார், தனித்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அது மகர ராசிக்கு ஒரு ஃபேவரபிளாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே எட்டாம் அதிபதி சூரியன் கூட இணைந்து அந்த எட்டு கூடியவனோடு கேதுவும் இணைகின்ற பொழுது, மகர ராசி அன்பர்களே, மறைமுகமான தொந்தரவுகள் இருக்கும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போவீங்க, என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே தொட்டா வலிக்கும், அங்கே தொட்டா வலிக்கும், ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா எதுவுமே இருக்காது, எல்லாம் நார்மல் நார்மல்னு வரும். ஆனாலும் வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். இதுக்கு என்ன காரணம்? நமக்கு யாராவது ஏதாவது செய்துட்டாங்களா? வைப்பு தோஷங்களாக இருக்குமா? நம்மளை யாராவது திட்டுறாங்களா? சபிக்கிறாங்களா? எதனால இந்த மாதிரி நமக்கு அமைச்சு? அப்போ ஏதோ ஒரு வினை தொடர்பு உங்கள் மேலே உட்காந்துருக்குன்னு அர்த்தம். யாருடைய சாபமோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வந்து சாப விமோச்சனம் பெற வேண்டும். அப்போ அதுக்கு என்ன சாமி பண்ணணும், அதுக்கு எந்த கோவிலுக்கு போகணும், அல்ல அது என்ன பிராயச்சித்தம், அது என்ன தீபம் போடணும், அதுக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்யணும், இதையெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய பர்த் சார்ட்டுத்தான் பேசும். அதை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும். அதோடு மட்டுமல்ல, மகர ராசி என்பர்களே, லாபஸ்தான அதிபதி எனதான் அவர் கெட்டு போயிருந்தாலுமே கூட நிச்சயமாக 15 நாட்கள் தான் எட்டாம் அதிபதி அங்கு அமர்ந்திருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. மீதின 15 நாட்கள் நிச்சயமாக அந்த சூரியன் எங்க வந்துடுறாருங்க, 12வது வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப எட்டாம் அதிபதி 12க்கு வந்து மறையும் பொழுது மறைமுகமான வருமானம் இருக்கும். மறைமுகமான வருமானம் இருக்கும், மறைமுக பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமேயானால் அந்த மறைமுக பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். வீண்பிடி அவமானங்களாக இருக்கலாம், பெண்களால் தொந்தரவுகளாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம், இப்படி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண்கள் இடத்துல ஒரு தொந்தரவு, வெளியில் பழகக்கூடிய இடத்துல. அப்போது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அப்போ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். அதுக்கு தான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை, இப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்பாகட்டும், தொழிலாகட்டும், தொழில் கஷ்டமாகட்டும், பண கஷ்டமாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும், எதற்குமே உங்கள் ஜாதகம் ஒரு தீர்வாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழக்கூடிய நமது ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆலயம் கட்டுவதற்காக ரொம்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக. உண்மையிலேயே அம்பாளுடைய உத்தரவு உங்க மனசுக்கு தோணி உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வறுமையானால் நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சமயம் கோவிலே நான் கட்டி கொடுத்துறேன், கவலைப்படாது, எங்கே வேணும், உங்களுக்கு இடம் வேணுமா இங்கே வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான சிந்தனை, அம்பாளுடைய உத்தரவு உங்க மனசுக்கு தோன்றுமையானால் அம்பாளுடைய ஆசிரமம் சீக்கிரம் அமைய வேண்டும், எழுந்தருள வேண்டும் என்பதுதான் நம்மளோட நோக்கம். அதே போல அன்பு நேர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்படுது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கான, உங்கள் ஜாதகத்துக்கான, உங்களுக்கான பலன்கள் இது எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதா, வெற்றி பெறுவனா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வருவனா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கான முடிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் என்ன என்பது தெரிந்து செய்வீர்கள் ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும். அதே போல் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், ஆலய பரிகாரங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து, அதிருத்ரத்திலிருந்து, ருத்ர ஹோமங்கள்லிருந்து, எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமம் ஆகட்டும்,
அல்லது ஆயுஷ்மங்கள் ஆகட்டும், கிரகப்பிரவேசங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்துமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். ஆலய கும்பாபிஷேகங்கள் ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தேவைகள் கீழே உள்ள நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.